என் தாய் தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு பெண்ணிய போராளி. பெண்ணிய விடுதலைக்காகவும் மட்டும் போராடாமல் பழங்குடி பறையர் இனத்துக்காகவும் போராடிய ஒரு பெண் ஆளுமை. அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். யாருன்னு எல்லோரும் கணிச்சிருப்பீங்க, அன்னை மீனம்பாலை பற்றி தான். இவங்க பிறந்த வருஷம் 1904 இவங்க பிறக்கிறாங்க. இவங்களோட இறப்பு வந்து 1994 இவங்க இறக்குறாங்க. இவங்களை பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இவங்களோட தாத்தா யாருன்னு பார்ப்போம். இவங்க தாத்தா தான் கோடீஸ்வரை பிள்ளை என்று கோடீஸ்வரை பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அவர் யாருன்னு தெரியும்னா, முதல் கப்பல் ஓட்டிய தமிழர் ஐயா மதுரை பிள்ளை, அவங்க தான் இவங்களோட தாத்தா. இவங்களோட தந்தையார் யாருன்னா, பட்டியல் இனத்தில் பழங்குடி பறையர் இனத்தின் முதல் மேயராக இருந்த வாசுதேவ பிள்ளை, அவர் தான் இவங்களோட தந்தையார். இவங்களை வந்து குடும்பமே அரசியல் குடும்பம்தான். அரசியல் குடும்பமும் போராளி குடும்பமும் ஒரு செல்வம் கோடீஸ்வரமான குடும்பத்தில் பிறந்தவங்க தான் அன்னை மீனம்பாள். இவங்க வந்து நம்மளோட தமிழ்நாட்டுக்கு ரங்கூன்லேருந்து பூர்வீகம் தமிழ்நாட்டுக்கு வராங்க. வந்த பின்னாடி இங்கே நடக்கிற பெண்ணியங்களுக்கான எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. பெண்களுக்கு நடக்கிற தீனாம கொடுமைகளை வந்து எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. குரல் கொடுக்கும்போது இவங்க வந்து நீதி கட்சி மாநாடு நடக்குது. நீதி கட்சி மாநாடு நடக்கும்போது முதல் 2 வந்து நீதி கட்சியோட மாநாடு நடக்குது. 3 ஆதி திராவிடர் மாநாடு நடக்குது. ஆதி திராவிடர் மாநாடு நடக்கும்போது தான் இன்றைய பெரியார் சொல்கிறாங்களே, ஈவேராவா, அவருக்கு பெரியார் என்ற பட்டத்தை வந்து கொடுக்குறவங்க யாருன்னா அன்னை மீனாம்பாள் தான். அவங்க தான் பெரியார் என்ற பட்டத்தை கொடுக்குறாங்க. இவங்க வந்து ஒரு வீர மங்கைன்னு கூட சொல்லலாம். திருநெல்வேலியில் ஒரு மீட்டிங் நடக்குது. அம்மா வந்து சும்மாலாம் வரமாட்டாங்க. அவங்க வந்தாங்கன்னா ஒரு ராஜ மரியாதையோட குதிரை வண்டியில் தான் வருவாங்க. ஏன்னா அவங்க பிறப்பிலே கோடீஸ்வரத்தில் பிறந்தவங்க. அதுவும் இந்த பழங்குடி பறையினத்தில் பிறந்த கெத்தோட திமிரோடு வருவாங்க. அப்படி வருவாங்க அவங்கள வந்து சாடை பூடையாக வந்து ஒரு சில அரசியல் தலைவர்கள் வந்து இவங்கள வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. மேடையில் வந்து அம்மா தைரியமாக வந்து ஒரு மேடையில் வந்து என் இனத்தையும் எங்களையும் பற்றி விமர்சிப்பவர்களை விளக்கமாத்தால் கொண்டு அடிப்போம் சொல்லி அன்றே சவால் விட்டுருக்காங்க. இதை கண்டு அந்த அரசியல் கட்சியெல்லாம் அந்த அரசியல் தலைவர்லாம் கதிகலங்கி போனாங்க. அப்படிப்பட்ட ஒரு வீரமங்கை இங்கே திராவிட அரசியலுக்கும் திராவிட சித்தாந்தங்களுக்கும் ஒரு முன்னோடியார்னா அம்மா தான், மீனம்பாள் தான். இவங்களை வந்து இப்போ உள்ள திராவிட அரசியல் தலைவர்களும் திராவிட கட்சிகளும் இவ்வளோ போல் ஆளுமைகளை வந்து ஏன் எடுத்து பேச மாட்டேறீங்க? ஏன்னா இவங்க பழங்குடி பறையர் இனத்துக்காக மட்டும் பேசலை, பெண்ணோட உரிமைகளுக்காகவும் பேசியிருக்காங்க. பெண்ணோட உரிமைகள் மறுக்கிறதுக்கு அதை எடுத்து குரல் கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட ஆளுமைகளை வந்து புறக்கணிக்கிறது வந்து ரொம்ப தவறான செயல். அதே மாதிரி இதுபோல் ஆளுமைகள் பழங்குடி பறையர் இனத்தில் பிறந்திருக்கதை இளைஞர்களாகிய நீங்கள் வந்து சிந்தித்து நீங்கள் தேடி பார்க்கணும். நம் இனத்தில் வந்து இவ்வளோ பெரிய இனக்குழுவில் வந்து இவ்வளோ பெரிய ஆளுமைகளாக வெளியில் வந்திருக்காங்க. இந்த ஆளுமைகள் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, இந்திய அளவில் பேசப்பட்ட ஆளுமைகள் இவங்கெல்லாம். இவங்களோட வரலாறும் இவங்களோட நினைவு நாளும் இவங்களோட பிறந்தநாளும் நம் இளைஞர்கள் கொண்டாட வேண்டும் வருங்காலங்களில். ஏன்னா இவங்களாம் நம்ம இனத்துக்காகவும் நம் இன மக்களுக்காகவும் போராடியவர்கள். நன்றி, வணக்கம்.